ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோங்க ஜெர்மன் தம்பி. இன்னைக்கு மறுபடியும் ஒரு ரியாக்ஷன் வீடியோல சந்திக்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கன வருஷமா ஒரு பெண்டிங்லயே இருக்கிற ஒரு படம்னா, அது நம்ம சிவகார்த்திகேயன் பிரின்ஸ் உடைய அயலான். அதாவது பெரிய ஹைப்பே இருந்துச்சுங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே. ஃபர்ஸ்ட் ஐலியன் மூவின்னு சொல்லி ஏ.ஆர். ரகுமான் மியூசிக் போடுற நம்ம எஸ்கே ஏ.ஆர். ரகுமான் காம்போவும் ஒரு புது விஷயம். ரகுல், ப்ரீத், சிங் வராங்க. ஸோ நிறைய புது விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள போட்டிருக்காங்க. அண்ட் இந்த டீசர் ஆரம்பத்தில் அதாவது போன வருஷமே வரும்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸும் எல்லாம் மூவி எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிலீஸே ஒரு டேட் ஒன்று போட்டிருந்தாங்க. பட் எல்லாத்தையும் அப்படியே டிலே பண்ணிட்டாங்க. ஏன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க் சரியில்லைன்னு சொல்லி, கொஞ்சம் அந்த ஃபைனல் டச் வேலையில எல்லாம் சரியில்லைன்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னைக்கு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அயலான் அஃபிஷியல் டீசர். எப்படி இருக்குன்னு இருக்க க்ளூவே இல்லைங்க. ஒரு கிளிம்ஸ் வந்து பார்த்துருந்தா பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, பட் லுக் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ டீசர் வந்துருக்குது, அவங்களுடைய பேட்ச் ஒர்க், ஃபைன் டியூனிங் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ யா, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு எனர்ஜி இந்த வேர்ல்டை டாமினேட் பண்ணிருக்கு. பருவநிலையில் ஏற்பட்டுள்ள இந்த அபாயகரமான மாற்றம் பூமியையே முற்றிலும் அழித்துவிடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை. அந்த எனர்ஜியோட டிமாண்ட் அண்ட் ட்ரெயின் தான் அடுத்து வர எனர்ஜிக்கான ஆரம்பம். சிவகார்த்திகேயன் பொங்கல் அவன் தானா? ஓகேங்க. யா டீசர், ஐ திங்க் வெல் ஆரம்பத்தில் இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் பற்றி பேசணும். கண்டிப்பாக நல்லாவே பண்ணியிருக்காங்கங்க. அதாவது ஒரு 2.0 லெவல் அண்ட் ஹை பட்ஜெட்னு சொல்லிடலாது, பட் ஒரு இந்த கிளிம்ஸில் இருக்கணும் விட இப்போ பெட்டராக பண்ணியிருக்காங்க, பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் இதில் நம்ம சிவகார்த்திகேயன் அந்த ஓல்ட் கெட்டப்பில் தான் இருக்கிற ஒரு முதலே ஷூட் பண்ணிட்டாங்க ஃபுட்டேஜை. ஸோ இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சிவகார்த்திகேயன் லுக் இதில் கண்டிப்பாக இருக்காது. அஃப்கோர்ஸ் யோகி பாபும் வர சம்ம காமெடிங்க ஃபைனல் அந்த கடைசி சீனும் நல்லா இருந்துச்சு. இந்த டீசர் இப்போ ஆனால் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இது ஒரு கிட்ஸுக்கு ஏற்ற ஒரு படம் தான் சொல்லுவேன். அதாவது இந்த ஐலியன் பேசுறது ஒரு கிட்ஸ் வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பசங்க சில்ட்ரனுக்கு கண்டிப்பாக அந்த புலி ஜான்ற அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் ஜான்ற அது இல்லை, ஐ திங்க் நல்ல ஸ்கோப் வந்து இருக்குது. அடல்ட்ஸ் கொஞ்சம் வயசானவங்களுக்கு இது பிடிக்குமா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறி தான். இதில் ரகுல் ப்ரீச்சிங்க ரிவீல் பண்ணலன்னும் ரகுமானோட மியூசிக் எக்ஸோட்டிக்காக இருந்துச்சு. அதாவது படத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் கண்டிப்பாக பண்ணிட்டார். அதோட இந்த டீசரை பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி தான் தெரியுது. ஒரு அதாவது நம்ம சிவகார்த்திகேயனுடைய ஹீரோ படம் அந்த படத்தில் வந்த ஸ்டன்ஸ் ரொம்ப சிமிலராகவே இருக்குது. ஐ ஹோப் அதாவது நம்ம எஸ்கேக்கு ஆக்ஷன் படம்னா கொஞ்சம் தள்ளி தான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது காமெடி அவருக்கு அட்டுப்படி, பட் இந்த ஆக்ஷன் அப்படி ஏதாச்சும் வந்தால் அவர் இப்போ தான் இந்த மாவீரனோட தான் பிக்கப் பண்ணி மேலே வந்திருக்கார். இந்த படத்தில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இனிமேல் தான் பார்க்கணும். பட்
ஓவராலாக கண்டிப்பாக சொல்லலாம், ஒர்த்தான டீசர் மாதிரி தான் தெரியுது. புதுசாக இருக்குது ஏலியன் ஜான்ற, இது வரைக்கும் நம்ம கான்செப்ட்லேயே இல்லை. மியூசிக்கும் எல்லாம் நம்ம ரகுமான் சொல்லவா தேவை, பிஜிஎம் எல்லாம் கண்டிப்பாக வேறு மாதிரி போட்டிருப்பார். ஸோ யா, பொங்கல் 2024 ரிலீஸ் ஆகுது. ஐ திங்க் தமிழ் படங்களில் பெரிய படங்கள் எதுவும் பொங்கலுக்கு இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். யா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐ திங்க் மகேஷ் பாபுடைய குண்டூர் காரம் ரிலீஸ் ஆகுது, பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரியலைங்க. ஸோ இந்த டீசர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க காமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம எஸ்கே கீடெல்லாம் சூட் ஆகுதா இல்லையா, ஹிட் ஆகுமா இல்லையா, எல்லாம் காமெண்ட்ஸ்லேயே போடுங்க.